இப்போ நம்ம வந்து தேங்காய் பர்ஃபி பண்ண போகிறோம். அதுக்கு 2.5 முடி தேங்காய் எடுத்துருக்கேன். பேசு பேசு பேசு. அது தேங்காய் ஓட்லேருந்து எடுத்துட்டு பின்னாடி இருக்கிற அந்த கருப்பை இதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் தேங்காய் வந்து தேங்காய் பர்ஃபி வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும். இதுதான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். மற்றபடி பர்ஃபி செய்கிறது சீக்கிரமே ஆகிடும். இதை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடுங்க. எடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தண்ணியில் ஒரு அலசலசையும் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிப்போம். அரைச்சிட்டு அது எவ்வளோ குவான்டிட்டி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் அளந்துக்கிறேன். 3 கப்பு கிட்ட வருது எனக்கு. அப்போ தான் நம்ம சுகர் லெவல் எவ்வளோ போடணும்னு தெரியும். பாருங்கள், 2-3 கப்பு அளவுக்கு வருது. இது நம்ம செய்யறது ஈஸி. அந்த மூணு கப் வந்துருக்கு தேங்காய் துருணது. 2 கப்பு சுகர் எடுத்துக்கிறேன் நானு. பால் திக்கான பால் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். பாருங்க, கொஞ்ச நேரம் அந்த பாலில் சர்க்கரை கொஞ்சம் கரையட்டும். கரைஞ்ச உடனே நம்ம வந்து துருவின தேங்காவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். என்ன போட போகிறாங்க? என்ன போட போகிறாங்க? பாருங்கள், கொஞ்சம் நல்லா அப்படி கரைஞ்ச விடுங்க. ரொம்ப வேணாம், சும்மா கொஞ்ச நேரம் அந்த பாலில் வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் துருவில் அதில் கொட்டி துருவில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது சர்க்கரை பாகும் பாலும் எல்லாம் சேர்ந்து நல்லா எல்லாமே ட்ரை ஆகி வரும். பால் ஊற்றிருக்கிறதுனால இன்னும் டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் பர்ஃபி சாப்பிட்றதுக்கு. என்ன செய்யறாங்க ஆண்டி? சர்க்கரை நல்லா கரைஞ்சி எப்படி வருது பாருங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி அது பால் சர்க்கரை பாகு எல்லாம் சேர்ந்து எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ட்ரை ஆகிடணும். இப்போ வந்து நம்ம வந்து பர்ஃபியை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். பாருங்கள், ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது ஒட்டாமல் வர்றதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு பர்ஃபி ஒட்டாமல் வரும். என்னென்ன பாப்பா போட்டிருக்கோம் அதில்? இந்த பாருங்க, எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நல்லா தட்டிட்டு பாருங்க, பிளேட்டில் மாற்றிருங்க. நல்லா ஈவனாக தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்லா வந்து கொட்டிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கொட்டிட்டு இந்த பிளேட் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பர்ஃபி கொஞ்சம் நல்லா டேஸ்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கவே வேண்டாம் தேங்காய் பர்ஃபியை, வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். குவான்டிட்டியும் நம்மளுக்கு அதிகமாக வரும்.
நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆரட்டும். கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. நம்ம பாதாம் முந்திரி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா அது வேணும்னா போட்டுக்கோங்க, வேணானாலும் விட்டுடுங்க. என்னது முந்திரி பாதாம் போட்டிருக்கேன். என்னது முந்திரி பாதாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு பர்ஃபியை நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தேவைன்னா போட்டுக்கோங்க முந்திரியும் பாதாமும், இல்லைனாலும் பரவாயில்ல, பர்ஃபி நல்லா தான் டேஸ்டாக தான் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். பாருங்க கட் பண்ணுறேன். கட் பண்ணி நம்ம இது நம்ம தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணிடு. தேங்காய் பர்ஃபி ரெடி. பாய் பாய்.